அந்த பொத்தானை அழுத்தி ஆடியோ விஷுவல் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கும்படி மிகுந்த அன்போடும் ஆர்வத்தோடும் அனைவரும் கேட்டுக்கொள்கின்றோம். கிளாப் அடித்து தொடங்கி வைத்த சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை கிளாப் செய்து நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. படத்திலே லதா அவர்கள் நடிக்கிறார்கள் என்கிற காரணத்தால் கிளாப் அடித்து இப்பொழுது அந்த திரைப்படத்தினுடைய முதல் காட்சியாக சூப்பர் ஸ்டார் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து ஆடியோ விஷுவலுக்குரிய அந்த பொத்தானை அழுத்தி உலகநாயகன் அவர்கள் ஒவ்வொரு மிகச்சிறந்த தொழில்நுட்பத்தையும் இந்திய திரையுலகில் அறிமுகப்படுத்துகிறவர் என்கிற முறையில் இப்பொழுது உலகநாயகன் அவர்கள் அந்த உன்னதமான ஆடியோ விஷுவலை தொடங்க இருக்கிறார்கள். அன்போடு அவரிடத்தில் இந்த வேண்டுகோளை வைக்கின்றோம். பொதுவாக இருட்டியதன் பிறகுதான் நட்சத்திரங்களை பார்க்க முடியும். இன்றைக்குத்தான் பகலிலேயே நட்சத்திரங்களை பார்க்க முடியும். இந்த துவக்க விழா பற்றிய கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மாரியப்பனிடம் கேட்கலாம். வணக்கம் மாரியப்பன், இது பற்றிய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. தற்பொழுது சென்னை அரையாறில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் ஜானகி கல்லூரி வளாகத்தில் எம்ஜிஆர் அவர்கள், அதாவது அனிமேஷன் முறையில் எம்ஜிஆர் அவர்கள் நடிக்கும் கிழக்கு ஆப்பிரிக்காவில் ராஜு என்ற திரைப்படத்தினுடைய துவக்க விழா வந்து நடைபெற்று வருகிறது. இந்த துவக்க விழாவில் ரஜினி, கமல் மற்றும் எம்ஜிஆர் அவர்களுடன் நடித்த பல்வேறு நடிகைகள் மற்றும் நடிகர்கள் இதுல கலந்து கொண்டிருக்கிறாங்க. அது மட்டுமல்லாம அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு, விஜயபாஸ்கர், உடுமலை ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோரும் இதுல கலந்து கொண்டிருக்காங்க. அது மட்டுமல்லாம அதிமுக நிர்வாகிகள், மேலும் எம்ஜிஆர் அவர்களுடைய ரசிகர்கள் என பல்வேறு தரப்புல இருந்து கலந்துகிட்டு இருக்காங்க. அதனுடைய துவக்க, அதாவது பூஜை, இந்த படத்துடைய பூஜை போட்டு தற்பொழுது இந்த படமானது தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த படமானது முழுவதுமாக அனிமேஷன் முறையில வந்து இந்த படமானது தொடங்கி இருக்கிறது. அதாவது எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவிற்கு பின் கிட்டத்தட்ட பல்வேறு ஆண்டுகள் கழித்து, பல ஆண்டுகள் கழித்து தற்பொழுது அவர் அனிமேஷன் நடிக்கக்கூடிய இந்த படமானது, படத்தினுடைய துவக்க விழாவானது தற்பொழுது தொடங்கி இந்த விழாவானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விழாவில், அதாவது காலம் சென்ற முன்னாள் முதல்வரும் நடிகருமான எம்ஜிஆர் அவர்களுடைய நடிப்பில் அனிமேஷன் முறையில் உருவாகும் இந்த படமானது தற்பொழுது இன்று அவருடைய நிறைவு விழாவான இன்று தொடங்கி இருக்கிறது. அது வருகின்ற, அதாவது வருகின்ற 2019 இதே நாளில் இந்த படம் வெளிவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் இந்த திரைப்பட குழுவினர் வந்து தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த திரைப்பட விழாவினை பொறுத்தவரை, தற்போது துவக்க விழாவினை பொறுத்தவரை திரை நட்சத்திரங்கள் மட்டுமல்லாது அரசியல் பிரமுகர்கள் மற்றும் எம்ஜிஆர் ரசிகர்கள் என பல்வேறு தரப்பினர் வந்திருக்கிறார்கள். முன்னதாக எம்ஜிஆர் குறித்த ஒரு குறும்படமும் இதில் ஒளிபரப்பப்பட்டது. அந்த குறும்படத்தினை பொறுத்தவரை அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவர் சிறுவதில் கடந்து வந்த பாதைகள் மற்றும் அவர் திரைத்துறையில் அவர் சந்தித்த அனுபவங்கள் குறித்து இந்த ஒளிபரப்பப்பட்டது. தொடர்ந்து எம்ஜிஆர் அவர்களுடைய திரைப்படத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய காட்சிகள் மற்றும் திரைப்பட பாடல்கள் வந்து ஒளிபரப்பப்பட்டு வருகின்றன. இந்த படம் முழுவதுமாக அனிமேஷன் முறையில வந்து உருவாக்கப்பட உள்ளது. உங்க தகவல்களுக்கு நன்றி மாரியப்பன்.